வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா January 25. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:35 மேலே ஆகுது. ஸோ இப்போ ஷார்ப்பாக ஒரு 9:40 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 9:40 வரும்போது மார்க்கெட் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 lot இப்போ பை பண்ணுங்கிற மாதிரி வந்துச்சு. ஃபியூச்சர் ட்ரேடாக இருந்தால் ஃபியூச்சர் பை பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து அதில் ஒரு லாட் வந்து பையிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை அட் 37,020. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதே டார்கெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ மேலே 2 க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ் வந்து வந்துச்சுன்னா இவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணணுன்றக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது வந்து 37,112.60. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 92 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் நம்ம வந்து இந்த சார்ட்டில் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிட் எண்ட் ஆன கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹாஃப் ஆஃப் த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஃபினிஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 40-50 seconds வந்து கீழே ட்ரேடிங் போனாலும் லாஸ்ட் 10 seconds மார்க்கெட் ரைஸ் ஆகி ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங் நல்லாவே கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கரெக்டாக அந்த 37,000 ரேஞ்சில் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கனால 37,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆனது செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3700 ரேஞ்ச் கிட்ட போனோன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா 3700 வந்து மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ரவுண்டான ரேஞ்சாக இருக்கனால மேபி அந்த ரேஞ்ச் கிட்ட போகையில் நிறையா செல்லிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 37,100 பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 minutes பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3700 ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது 100 பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. மார்க்கெட்டில் ஒரு 3 times வந்து பையிங் ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு. 2 times பார்த்தீங்க அப்படின்னா 3700 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ 9:45 ஓப்பன் ஆன கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 37,124 மேலெலாம் ட்ரேடிங் போகுது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஃபியூச்சரில் வந்து மோர் தேன் 100 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 9:40 ஜென்ரேட் ஆன ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 minutesல், அதாவது 9:45 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 36,500 கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து மந்த் எண்டு தான், கமிங் தர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து மந்த் எண்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ 2 days தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன்றனால 700 ரேஞ்ச் காட்டுது. நம்ம ஒரு அர்த்த மணி கூட காட்டுறோம். இது 7:36 வந்தது 8:30 போயிருக்கு. அதே அர்த்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4:30 வந்தது ஒரு 90 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 5:25 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கால்ஸ் வரும். பட் ப்ரீமியம்க்கு நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.